ஹலோ, வணக்கம் காய்ஸ். ஓகே, இது என்ன கதைனா, என் பேர் வந்து ரவிவர்மா, நான் வந்து தெல்லூக்கில் இருக்கேன். ஓகே, என்ன கதைனா, இந்த தெல்லூக்கில் வந்து திவாகர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து தோயில் தோயில்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து என்னை அடித்து வெட்டி போட்டார். அது ஒரு கதையே இல்லை. அந்த இடத்துல என்ன நடந்த ஒரு சம்பவமே இல்லை. அந்த இடத்துல அவர் கங்கனமங்கனவே இல்லை. திடீர்னு வந்தார், கத்தி எடுத்தார், வெட்டினார். அதுக்கப்புறம் என் கூட ஒரு ஆறு பேர் இருந்தானுங்க. அவனுக்கு பேர் என்னன்னா சிவா, எம்எம்கே கண்ணான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து எப்படின்னா, அவனுக்கு ஒரு பெரிய பெரிய டீம் தான். எப்படின்னா, இங்கே சம்பாமணியில் இருக்காக அவங்களோட பிள்ளை வந்து பேர் செல்வோம். அவங்க வந்து இந்த கதையில் இறங்கி பேசுகிறாங்க. என்ன கங்கனாமங்கன்னா எனக்கு தெரில, ஆனால் இறங்கி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா, நான் வந்து இங்கே ஒரு ஆள் தானே, தனியாள், எனக்கு யாரும் இல்லை. நான் ஒன் மைன் ஷோ தான் போயிட்டுருக்கேன். எப்படின்னா, பாலை ரிப்போர்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இவனுங்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்குறானுங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆஃபர்ஸ் வாங்கிக்கிங்க, பரவாயில்ல, வெட்டிட்டாங்க, நாங்கள் 10,000 கொடுக்குறோம், ரிப்போர்ட் ஆஃபர்ஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, என்ன நெஞ்சுக்கிட்ட ஒரு தழும்பு தெரியுதா, 6 தையில் போட்டிருக்காங்க இங்கே. நீங்கள் பாருங்கள் என் காலை பாருங்கள், என் காலு இந்த இடத்துல, இந்த இடத்துல காலு பொழந்து நரம்பு வெட்டுப்பட்டிருக்கு. எப்படியும் இந்த இதெல்லாம் சரியாகவும் ஒரு 8 மாதமாக லெபி கூறங்க ஆகும். இந்த கால்லாம் தொங்காட்லாம் நான் சின்ன தொங்காட் நான் பாய்க்க ஆரம்பிக்கல. ஏன்னா தொங்காட் பாய்க்கிற நிலம இன்னும் வரல எனக்கு. நான் தொங்காட்லாம் பாய்க்க ஆரம்பிச்சு இன்னும் நிறைய நாள் இருக்குது. நான் இத்தனை நாள் நான் கஷ்டப்படுவேன்னா அவங்களாம் வந்து என்கிட்ட செட்டில் பேசிட்டு கிளம்பிடுவாங்களா? அதில் என்ன திறமை எனக்கு பிடிக்கல, நம்ம ஏற்றுக்க முடியல. என் கூட ஒரு 6 பேர் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் வந்து இல்லை செட்டில் பண்ணிக்கூடா, அவங்க என்னெல்லாம் சம்பவம் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. யாருனா தெல்லுக்குள்ளே தேரன்னு யாரும் இருக்காங்களா, தேர அவர் தான் தோயல் இருக்கார்ல, அவரோட மாமா. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏ இந்த ரவி கதையெல்லாம் சம்பவம் பண்ணாதீங்க, அவர் இப்போ பண்ண பண்ணிட்டு போகிறான், நீங்களாம் போய்ட்டு அவனுக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. யார், அவர் வந்து தெல்லோக்கில் வந்து தேர வந்து மண்டையா அந்த தெல்லோக்கில். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். அப்புறம் பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம். எப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு தனியாக இருக்கனால பொட்டன் நினச்சிட்டா எனக்கு தெரில எனக்கு. ஓகே, நான் தனியாக இருக்கா பொட்டன் நினச்சிட்டானே தெரியல. எனக்காக யாரும் வந்து பேசலைங்க, மண்டை யாரும் வந்து பேசலை. என்னை இப்படி துருவாக கேளமப்படுத்துகிறாங்க. நீங்கள் தான் எல்லா வீடியோவும் வைரல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருப்பீங்க. ஸோ எனக்காக இந்த வீடியோவும் வைரல் பண்ணி, இந்த பொட்டைங்களாம் இருக்கானுங்களே, இந்த பொட்டமாக நடந்துக்கிறானுங்களே, இந்த சம்பாமணின்னு சொல்கிறானுல, அவர் வந்து யாருனா இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாதவர். எனக்கு 10,000 வாங்கி தர சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. என் காலை பற்றி நான் சொல்லியும், ஐயா உனக்கு நான் அழகாக பேசுனையா, 10,000 தான் வாங்கி கொடுக்குறேனே, வாங்கிட்டு செட்டில் பண்ணிக்கோயா அப்படின்னு இவர் ஒரு துமுறாக பேசுகிறாரு. எப்படின்னா, இவர் ஏதோ எஸ்கியூவில் இருக்காரு நினைக்கிறேன், அப்படி மண்டன்னு நினைக்கிறவர். இந்த தெல்லுவோம் செல்வோம் சம்பாமணி செல்வோம், அதனால் இப்படி பேசுகிறார். அதாவதுப்பா, இந்த கேங்ஸ்டரிசம்க்குலாம் நியாயன்றலாம் தெரியாதோ, நியாய தர்மலாம் இல்லையோ. யாருப்பா கேங்ஸ்டருங்க பெருசு, ஏசியாவில் யார் தான், மலேசியாவில் யார் தான் பெருசு? என் நியாயத்தை தட்டி கேளுங்க. நான் அப்போ ஒத்துக்கிறேன், தெல்லோக்கில் உண்மையிலுமே மண்டைகளாக இருக்காங்க, நியாய தர்மத்தோடு போயிட்டு இருக்காங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த தெல்லோ இந்த ஏசியாவில் எவனுமே மண்டலை நான் ஒத்துக்கிறேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு ஒரு மண்டை வந்து பேசுகிறான்னா, அவன் கோசட்டுக்காரனா வந்து பேசுகிறான் என்கிட்ட. அப்போ நான் இப்படி நான்